என்னையம்மா கும்பிடுற சாமியை கும்பிடுமா என்ன படிக்க வைக்கிறது அப்பா என்ன குளிக்க வைக்கிறது அப்பா சாப்பிட வைக்கிறது அப்பா என்ன வெளியில கூட்டிட்டு போறது அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது அப்பா 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 இவ்வளவு அப்பா இருக்கும்போது எனக்கு எதுக்கு பா சாமி 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 ஐயோ சாமி சாமி சீக்கிரம் வாங்க வாங்க அவ ரெண்டு பேரும் நம்மாத்து முன்னாடி தான் கத்திட்டு இருக்கா ஏண்டி இந்த பதறு பதறுற அவங்க என்ன கேட்டாங்கனா நான் வெளியில போய் இருக்கும் சொல்லு சாமி சாமி உன்னை கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டல்ல ஓ முனியத்துல நீ சாமின்னு கூப்பிடுறாங்க போய் என்னன்னு கேட்டு வந்தறே ஐயோ வேணானா இங்க இருங்க சொன்னா கேளுங்க போகாதீங்க இங்க இருங்க போகலைனா அவங்க போனா சத்தாண்டி குடுப்பாங்க வீட்டுக்குள்ள நான் வரட்டுமா இல்லப்பா நானே வாரே இந்த வாரே என்ன சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் ஏ உன் பொண்டாட்டி வாங்க வேண்டாம் சொன்னாளா சுப்பிரமணி நீ வா இல்ல உன் பொண்டாட்டி வர சொல்லு இல்ல இல்ல நானே வரேன் அண்ணே இன்னைக்கு நீ மாட்டன இந்த காம்பவுண்ட்ல யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கு மட்டும் கொடுக்கறேன் சக்கரை பொங்கல் எடுத்துக்கோங்க சக்கரை பொங்கலா எனக்கு சுகர் வேணாம் தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க வேணாம்னு சொல்றல்ல காதுல விழுங்களையா அப்பா கொடுக்கற சக்கரை பொங்கல வாங்கிங்க தயவு செஞ்சு வாங்கிங்க தயவு செஞ்சு சக்கரை பொங்கல வாங்கிங்க ஐயோ குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க நீ போய் என் கால்ல விழுந்துக்கிட்டு நான் வாங்கிறேன் கொடுப்பா இப்போதான் 7:30 ஸ்டார்ட் ஆகுது தம்பி நானும் 10 நாளா அந்த பார்க்கு தான் வரேன் தண்ணி அடிக்காத நீங்க உங்க நண்பனுக்காக தண்ணிய வாங்கி வச்சிக்கிட்டு அவன் குடிக்கிறதை யாரும் பாத்திர கூடாதன்றதுக்காக சாமர்த்தியமாகவோ மிரட்டியோ எல்லாரையும் வெளிய அனுப்பிடுறீங்க அவன் குழந்தையையும் பத்திரமா பாத்துக்கிறீங்க உங்க நண்பன் மேல நீங்க வச்சிருக்க மரியாதைக்கு உங்க முகத்தை ஒரு முறையாவது பாத்திரலான்னு நானும் காத்து கிடக்குறேன் தரிசனம் கிடைக்காதா கொஞ்சம் நிமிந்து பாருங்க நான் நிமிந்தா தமிழ்நாடே பத்திக்க தமிழில பிரச்சனையா அத புரட்சி தலைவி பாத்துக்குவாங்க தமிழ்நாடே பத்திக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க 10 ரூபா கொடுத்து வாங்குற ரெண்டு இட்லிக்கு நாலு விதமான சட்னி இலவசமா கொடுக்கும்போது 82 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு குவார்டருக்கு என்னென்ன இலவசமா தராங்க நமக்காக பேசுறாங்க அப்புறம் எப்படி நான் என்ன தலை நிமிந்து இருக்கு சொல்றீங்க ஓவியா இங்கே இருமா அவன் வந்துருவான் ஓகே பா ஏய் இன்னும் 2 நிமிஷத்துல என் நண்ப தண்ணி அடிக்கு வந்துருவான் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்க நான் வரதுக்காக எல்லாரையும் போ சொல்லிட்டியா ஓவிய வெளியே தான் நிக்கிறேன் ஆமா சுப்பிரமணி அப்பா எங்க அப்பா போறே நம்ம வீடு இங்க இருக்கு தெரியும் நீ போய் நம்ம ஆயுதம் எடுத்துட்டு வா ஒரு சேஃப்டிக்கு டேய் சுப்பிரமணி டேய் வாடா வாடா வெளிய சுப்பிரமணி வா வா வாடா ஏப்பா என் குழந்தைனா எனக்கு உயிர் காலையில என் குழந்தை உன் காலில் விழுந்தப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் காலையில என் குழந்தை உன் காலில் விழுந்தப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும்
உங்க குழந்தை என் கால விழுகிற அளவுக்கு எனக்கு அருகதி இல்லைன்னு நீ சொல்லி இருக்கணுமா? எப்படி நாசமா போச்சு, நிர்மூலமா போச்சு. இந்த ஏரியாவுல 5 கிலோமீட்டர் சுத்தளவுல எந்த வீடுமே காலி இல்ல. ஆனா ஏன் காமௌண்ட்ல உங்களை தவிர மித்த எல்லா வீடுமே காலியாத்தே கிடக்கு. சூரிய வெளிச்ச நிலா வெளிச்சத்தை தவிர மித்த எவனடா வரவிட்டிய? ஏன் காமௌண்டுக்குள்ள பெரிய பெரிய கல்லு சும்மா கிடக்கேன்னு என் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தே. நான் கள்ளக்கடத்தல் பண்றோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 4 நாள் சேசர்ல வச்சு குமுறு குமுறுனு குமுறி இன்னைக்குதான் வெளியில விட்டுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அநியாயமா தெரியல லட்சுமணா. இங்க நம்ம யாருக்குமே தெரியாம எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து மொட்டை மாடியில குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்து தூக்கிட்டு போயிருக்கேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? குழந்தைய பெத்தெடுத்துட்டு போனவே சும்மா போலடா. அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சு அனுப்பி வச்சிருக்கேன். போயிட்டு வாங்க. இவன் கூட இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கேன் பாரு. மறக்காம மொய் வச்சிட்டு வாங்க. அவனுக்கு வைக்கிறனோ வைக்கலையோ, உனக்கு முதல்ல வைக்கிறேன். பார்த்து வாடா. ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு புள்ளையார் சதுர்த்தி, எல்லாரும் களிமண்ல செஞ்ச புள்ளையாரும் வாங்கிட்டு போறாங்க. ஆமா ஆமா. ஆனா என் குழந்தை உயிரோடு இருக்கிற ஒரு யானைக்குட்டி வேணும்னு ஆசைப்படுது. நீ சொல்ல வேண்டியது தானே, களிமண்ல செஞ்ச புள்ளையார் போதும்னு. கேட்டது யாரு? என் குழந்தை ஓவியா. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளு. இந்தா 10 ரூபா. எதுக்கு? நீ முதுமலை ஃபாரஸ்டுக்கு போற, ஒரு யானை குட்டிய வாங்குற, இங்க கொண்டு வந்து சேர்க்கிற. இது உனக்கு அதிகமா தெரியல? அதிகம்தா, நம்ம வாங்குறது யானை குட்டி. முதல் முறையா விநாயக பெருமான் வந்திருக்கா. நாம தம்பதிய போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். அவர் தும்பிக்கையால ஆசீர்வாதம் பண்ணா நாம ரெண்டு பேரும் க்ஷேமமா இருப்போம்டா. யானையும் கருப்பு, நானும் கருப்பு. பக்கத்துல போய் நின்றா கருமுன்னு நினைச்சு உடச்சு புடிச்சுடா, புளிஞ்சு குடிச்சுனா உனக்கு புசுனே எல்லாம் போயிரு. பரவாயில்லையா? யானை இவளைனா ஒரே மிதியா தூக்கி போட்டு மிதிக்காதா? டேய் இங்கிட்டு வாடா, இங்கதான் சுகமா இருக்கு. அடுத்த முண்டாட்டினா உங்களுக்கு சுகமா தாண்டா இருக்கு. அவ்வளவு முண்டாட்டிய பார்க்க மாட்டீங்களா? அங்கிட்டு போடா. விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஆம்படி இருக்க மேல படக்கூடாதுண்ணா. அப்ப அடுத்தவங்க பண்ணலாமா? யோ, ஹவுஸ் ஓனருங்கிறதுக்காக காம்பவுண்ட்ல யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க. புள்ளியார் சதுர்த்தினா களிமண்ல செஞ்ச புள்ளியார் எடுத்துட்டு வந்து சாமி கும்பிடு. அது என்னது யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க? அதுவும் அது போடுற லத்தியால காம்பவுண்டே நாருது. நாருதா நாருதா, நல்லா நாரட்டும்டா. தண்ணிய போட்டா குழந்தை ஆசைப்படுதுன்னா களிமண்ல செஞ்ச பிள்ளையார வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டு விட்டு யானைய கொண்டாந்து கட்டி போட்டா அதோட சேர்த்து யானை பாவனையும் கட்டி போட்டுருக்க. இங்கே உலகத்துல நைட்டு பகல் ரெண்டு தாண்டா இருக்கு, அதுக்குள்ள என்னென்னமா பண்றிய? உலகம் தாங்குமாடா? போடி, அவனவே பாத்துக்கிட்டு இருக்க, போ. அப்பா, காத்து நம்பதானே கொண்டு வந்து கட்டி வச்சோம். அப்படியா? ஆமா. எல்லாரும் நல்லா இருக்கும்.
என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாரும் சாமிக்கு போட்டு வைக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன்பா எனக்கு போட்டு வைக்கிறீங்க? கல்லாலே செஞ்சு வச்ச சாமி இல்ல நீ, கற்பூர தீபம் காட்டும் தெய்வம் இல்ல நீ, கல்லாலே செஞ்சு வச்ச சாமி இல்ல நீ, கற்பூர தீபம் காட்டும் தெய்வம் இல்ல நீ. எனக்காக மண்ணில் வந்த, எனக்காக இந்த மண்ணில் வந்த என் தங்கமே வைரமே செல்லமே. கல்லாலே செஞ்சு வச்ச சாமி இல்ல நீ, கற்பூர தீபம் காட்டும் தெய்வம் இல்ல நீ.
வடபழனி 100 ரோடு இறங்கிங்க. வண்டி வேணுங்களா? எங்கம்மா போனோம்? இங்க பக்கத்துல எங்க பிராண்டி கடை இருக்கு? பக்கத்துல எங்க பிராண்டி கடை இருக்கு? இங்கதான். அங்க போய் நிறுத்து. இந்தாங்க போய் ஒரு ফুল பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஏங்க உங்க ஹோட்டல்ல யாரும் ஏறி சரக்கு வாங்குனது இல்லையா? அவங்களா வாங்கிக்குவாங்க. நான் வாங்கி கொடுத்தது இல்ல. சென்னையில எல்லா ஆட்டோக்காரங்களும் இப்படியா? எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மேடம், என்னால உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கீங்களா? இல்ல இந்த பார்னால உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கீங்களா? ஆமாங்க. தக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த கடைக்கு எப்பவுமே ஒரு லிங்க் உண்டுங்க. அப்போ இருக்குறதுலயே நல்ல பிராண்டியா ஒரு ফুল பாட்டில் வாங்கிட்டு வாங்க. பிராண்டி விலை ஏன் ஏறுதுன்னு இப்பதான் தெரியுது. கண்டிப்பா மேடம். ஆட்டோ ஓட்டறதா இந்த வேலை. ஓகே. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தெரியல குடிச்சி நிக்கிறேன். காசு நான் கொடுத்து பாட்டில் வாங்கிட்டு சொன்னா அந்த பாட்டில் ஓபன் பண்ணி இங்க குடிச்சிட்டு இருக்க நீ? புரியல. நான் உங்ககிட்ட காசு வாங்கினா நான் தாங்க மத்தவங்களுக்கு காசு கொடுப்பேன். நீங்க அங்க யார்ட்டயாவது கொடுத்துருப்பீங்க, அங்க போய் செக் பண்ணுங்க. இல்ல இல்ல, காசு நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அம்மா, லேடிஸ்லாம் ரொம்ப நேரம் பார்ல நின்னு பேச கூடாதுமா, பாக்குறவங்க என்ன தப்பு நினைப்பாங்க. ஏய், கௌரவமா தண்ணடியில வந்தா அது கூட ஓட மாட்டேன்றாங்க. என்னடா பார் வச்சு நடத்துறீங்க? ரெகுலர் கஸ்டமர்லாம் கவனிக்கடா. ஓய், நீ என்கிட்ட காசு வாங்கல? ஏமா, உன்னையே நான் பார்த்தது இல்ல தெரியாதுங்கற மறுபடியும் நான் காசு வாங்கற காசு வரேன என்ன அர்த்தம்? என்ன தெரியல. தெரியல. இப்ப தெரியும் விக்ர. ஐயோ அம்மா, ஒரே அறையில தலையெல்லாம் சுத்துதே அம்மா. அடிச்சு கூட சுத்துதேல. ஹலோ, ஒரு ফুল பாட்டில் பிராண்டி கொடுங்க. பிராண்டி வாங்குறா, அணுங்கள் அடிக்கிறா, பெரிய விலங்கு பிடிச்சவளோ. தலை சாஞ்சிருச்சு. இந்தம்மா கொடுங்க. எடுடு ஆட்டோடு. இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தா 4 மணிக்கு என் குழந்தைய கூப்பிட போணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பகல்லயே ஒரு பொண்ணு தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லையாங்க? சைதாப்பேட்டை ஜட்ஜ் துரைசாமி வீட்டுல ஒரு பியூன் இருக்காரு, அவர் இதை வாங்கி கொடுத்தா ஜட்ஜு கிட்ட கைது வாங்கி தருவேன்னு சொல்லிருக்காரு. இது அவருக்காக, எனக்காக இல்ல. ஆமா, துரைசாமி ஜட்ஜ் வீடு தெரியும்ல? தெரியும். அங்க போ. ஏம்மா மூக்குல இவ்வளவு ரத்தம் வருது? செத்துட்டாரு போல இருக்கு. எங்க மெட்ராஸ்க்கு புதுசா வந்திருக்கீங்க, வந்த வேலையை பார்க்காம வைன் ஷாப்ல ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, அவன் மூக்குல வேற ரத்தம் வருது. அவனுக்கு ஏதோ தாச்சுன்னா டேஞ்சர் தானே? இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது, சாகணும். பாரதியார் கண்ட புதுமை பெண் படிச்சிருக்கியா? இல்ல. அட்லீஸ்ட் பாத்திருக்கியா? அதுவும் இல்ல. அதான் என்னையா சந்தி சந்தா போற? மெட்ராஸ் நான் புதுசுங்கிறதுனாலயா? நீங்க ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்க கேங்க தான் இருப்பாங்க. நம்ம மெயின் ரோட்ல போனா ஃபாலோ பண்ற சான்ஸ் இருக்கு, அதனால தான் சந்தி சந்தா போறேன். நீங்க துரைசாமி ஜட்ஜ் வீட்டுக்கு தானே போனோம்? நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏன் நிறுத்திட்ட? பாருங்க, போலீஸ் வந்துருச்சு. இதுக்கே ஏன் பயப்படுற? அங்கேயே ஒருத்தையும் வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டான். அவன் சொல்லிருக்க மாட்டானா? சரி, நான் பேசிக்கிறேன். நீ தான் வைன் ஷாப்ல ஒருத்தர் அடிச்ச? இப்போ நீ எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்த? இல்ல, இங்க 100 கோடி ரூபாய் சொத்து சம்பந்தமா ஜட்ஜி கிட்ட சைன் வாங்க வந்த. அடிச்சதுல இப்படி ஆகும்னு நினைக்கல. 4 மணிக்குள்ள ஜட்ஜி கிட்ட சைன் வாங்கலனா எங்க சொத்து பூரா போயிடும். ஹாய் மூடு, செய்யதை செஞ்சிட்டு வாங்க. 5000 ரூபாய் கொடுத்துரு, ஒண்ணுமலாம் பண்ணி போடுறேன். 5000 ரூபாயா? நம்ம ஒரு ஆளை அடிச்சிட்டோம்னு தெரிஞ்சு இப்படி த்ரெட்டன் பண்றாங்க. சரி சரி, நீ ஒத்து வர மாட்டாயோ? நீ இந்த ஆட்டோ எடுத்துட்டு வண்டி பின்னாடி ஸ்டேஷனுக்கு வா. இந்த பொண்ணை வண்டியில ஏத்து. சரிங்கம்மா. இல்ல இல்ல, இருங்க மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் இருங்க சார். இந்தாங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கறேன். ஒரு நிமிஷம் மேடம். ஒண்ணும் இல்ல, நான் அடிச்ச ஆளுக்கு ஏதாவது ஆயிட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? காசு நான் வாங்கிட்டு இல்ல, நான் பாத்துக்கறேன் போ. அது எப்படிங்க நம்புறது? நீ போய் வண்டியில உட்காரு, உன்னை நம்ப வச்சிட்டு தான் நான் போவேன். நீ போ. ஏய், செத்து போனவனே, அந்த அம்மாவை நம்ப வை. ஹலோ மேடம். நான் சாகலிங்க, சும்மா லுலுலுலுலா. இப்பயா நம்புறீங்களா? இதெல்லாம் நம்ம செட்டப் தானுங்க. வரட்டுங்களா, மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். டேய் டேய், இல்லடா ஃப்ராட். மெட்ராஸுக்கு தனியா போகாதே, கிளம்ப முதே சொல்ல. பாரதியார் கண்ட புதுமை பெண், சூப்பர். பாரதியார் மட்டும் உயிரோட இருந்திருந்தா? வேணா தம்மா வண்டி எடு.
எடுக்கறேன் முதல்ல 500 ரூபாய் கொடு எதுக்கு அங்க தண்டத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தல்ல இந்த வண்டில என்னதுக்கு 500 ரூபாய் கொடு ஜட்ஜ் வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்கெல்லாம் இறங்கணுமோ எங்கெல்லாம் ஏறணுமோ அநேகமா உன்ன போலீஸ் புடிச்சிட்டு போ போடு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தா காசு வாங்குறது காசு கொடு இல்ல வண்டில என்ன முடிதோ எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது இந்தா காசு புடி ஜட்ஜ் வீட்டுக்கு போ 4 மணிக்குள்ள வரலனா நான் வண்டி எடுத்துட்டு போய்டுவேன் 4 மணிக்குள்ள தான அதுக்குள்ள கழித்து வாங்குறேன் வணக்கம்மா வணக்கம் வாங்க இறங்கிருங்க உங்க பாட்டில் எடுத்து அதெல்லாம் வண்டியிலே இருக்கட்டும் நீங்க மட்டும் வாங்க 4 மணி வரைக்கும் தான் மறந்துடாதீங்க சும்மா ஐயா நீ வர வாங்கம்மா வாங்க உட்காருங்க நான் மேல போய் ஐயா வர சொல்றேன் இப்போவே 3:30 4 மணிக்கு ஓவியா கூப்பிட போணுமே சீக்கிரம் கழித்து போட்டுட்டா நல்லா இருக்குமே ஹலோ ஹலோ நாங்க விவேகம் ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ல இருந்து பேசுறோம் சொல்லுங்க ஓவியாவோட அப்பா தானே நீங்க ஆமா ஓவியா கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு உடனே வந்து கூட்டிட்டு போங்க அப்படியே இதோ உடனே வர போற சனியே இந்த பேக்கிய தூக்கிட்டு போக வேண்டியது தானே இந்த பேக்க குடுக்காம எப்படி போறது வணக்கம் சார் உங்க அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர்ங்கற ஒரே காரணத்துக்காக டிகிரி தான் பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கே கையெழுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு உன்னை 2:30 மணிக்கு வர சொன்னேன் எனக்கு இருக்கிற வேலை எல்லாம் தள்ளி வச்சிட்டு உன்னை 2:30 மணிக்கு வர சொன்னா நாளை காலக்கு வந்திருக்க சிரம் பஸ் லேட் ஓகே காரணம் எல்லாம் வேண்டாம் பேப்பர் சைடு பேப்பர் சைடு என்ன தேடுற பேப்பர்ஸ் குடுமா ஃபைல் ஆட்டோல இருக்கு சார் ஆட்டோல இருக்கு ஆட்டோல இருக்குنا இப்டி இங்க இருந்து கையெழுத்து போடுவனா போய் எடுத்துட்டு வாமா அப்பமா சாரி சார் எடுத்துட்டு வந்தேன் சார் படிச்ச பொண்ணு ஆட்டோல வச்சிருச்சோம் இங்க ஒரு ஆட்டோ வந்துதே எங்க உங்களுக்கு குறுக்கு சொல்லி ஸ்டூல் மேல லெட்டர் வச்சிருக்காரு எடுத்து படிச்சுங்க லெட்டர் 27 மணிக்கு மேல் ஃபோன் பண்ணவும் மேடம் நான் தென்றல் பத்திரிக்கையில ஆசிரியரா இருக்கேன் எந்த ஆட்டோல உங்க ஃபைலையும் பேக்கையும் விட்டீங்களோ அந்த ஆட்டோ டிரைவர் முத்துக்குமார் என்னோட உயிர் நண்பன் அவன் எனக்கு கால் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் ஒண்ணுலங்க அவ குழந்தைக்கு காய்ச்சல்னு அவ படிக்கிற ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க உடனே குழந்தைய கூப்பிட்டு அவ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் விஜயா நர்சிங் ஹோம்ல தான் இருக்கானா அவ ஆட்டோல பைக் ஃபைலி பேக்கி விட்டது நீங்க தானே ஆமா என்னோட பைக்ல வந்தீங்கனா உங்க ஃபைலி பேக்கி வாங்கி தந்துறேன் என்ன யோசிக்கிறீங்க வாங்க டேய் அவ எங்க இருக்கான்டா சொல்லு என்ன பாக்குற உன மாதிரி எத்தனை பேர் அக்கள மிருக்கீங்க நான் ஏன் கை எடுக்கணும் உன் ஃப்ரெண்ட்னு சொன்னல எங்க இருக்கான் உன் ஃப்ரெண்ட் ஒரு பொறுக்கி ராஸ்கல் 500 ரூபாய் காசு மட்டும் இல்லாம ஆட்டோலயே ஃபைலையும் பேக்கையும் எடுத்துட்டு போயிட்டான் அடுத்து நீ வந்திருக்கியா ஃப்ராட் என்ன அம்ச்சு வச்சறா உன்னை தனியா சென்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா கிட்னாப் பண்ணிட்டுவானே சொல்லு நீ ஒரு பொண்ணுங்கற மரியாதைக்காக என் நண்பன் என்னை இங்க அம்ச்சு வச்சான் ஆனா இப்ப அந்த மரியாதை நீ கெடுத்துட்ட நீ எல்லாம் ஒரு பொண்ணு உன்னெல்லாம் மதிச்சு என் நண்பன் என்ன அம்ச்சான் பாரு உன் பேக்கையும் ஃபைலையும் அவன் தரப்போறதும் கிடையாது நானும் தர விட மாட்டேன் இந்த மெட்ராஸ் சிட்டில நீ சொரிநாய் மாதிரி திருத்தருவா அலைய போற உன் சொத்து கோவிந்தா கோவிந்தா நீ கோயில் கோயிலா போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் மண் சோர்த்தினாலும் எந்த கடவுளும் உனக்கு எந்த உதவியும் செய்யவே செய்யாது ஒரு காரியத்துல நான் இறங்க மாட்டேன் அப்படி இறங்கிட்டேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன் என் தம்பிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் வா இப்ப இந்த கோயில்ல நடக்க போற சுவாரஸ்யமான கல்யாணத்தை நம்ம பத்திரிக்கையில எழுதி எழுத்தாளன்ற முறையில பெரிய பேர் வாங்கணும் இவனா இல்ல கல்யாண சுந்தரத்தை பேட்டி எடுக்கணும் ஆனா பார்த்தது இல்ல ரெடியா இருக்கியா நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடி எங்க தேறது இவங்களா இருப்பாங்களோ எங்க இங்க கல்யாண சுந்தரம்ங்கிறது யார் ராணி சந்தேகம் இல்லனா நம்மள வேவு பாக்குறதுக்கு அவன் தான் இவன அனுப்பிச்சிருப்பான் நினைக்கிறேன் ஓஹோ எங்க அவர் எதுக்குங்க என்ன வேவு பாக்க அனுப்பணும் அவர் நல்லவர்னு சொல்றாங்களே அவரை பார்க்க தான் வந்தேன் வருவாண்டா ஏன்னா நாங்க எல்லாம் கேனபல் டேய் வந்தா திரும்பி போக மாட்டான்டா இந்த வரு அப்படியே வந்தாலும் அவ கழுத்தை கொரகொரன்னு அறுத்து கையில தரண்டா உன் கழுத்துல தொங்குத கேமரா அதுல ஒரு போட்டோ எடுத்து ஸ்டுடியோ பூரா தொங்க விடு நான் சிங்க மாதிரி இருக்கும்போது எப்படிடா அந்த கல்யாண சுந்தரம் வருவான் நமஸ்காரம் அடியேன் கல்யாண சுந்தரம் வசதி இல்லாதவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது என்னுடைய வழக்கம் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம் இது நல்ல விஷயமா இருக்கு இன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது இஃப் எனி அப்செக்ஷன் யூ டெல் மீ இவரை இன்னைக்கு ஃபாலோ பண்றோம் பத்திரிக்கையில் எழுதுறோம் அறுக்க மாட்டாதவ இடுப்புல 68 கருக்கருவா வச்சிருக்கா என்னது
நேக்கு தெரியல. அறுவலை தெரியாத ஒரு அப்பாவே இருக்காரு. தெரியாது உனக்கு? உனக்கு தெரியாது 400 மூர்த்தமா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இந்த மூர்த்தத்திலே அதை நீ கூட்டி வந்திருக்க பொண்ணு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைனா உன் மரணம் ரொம்ப அகோரமா இருக்கும். அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது போய். என்னையா சொல்ற? அம்பிக்கு வாஸ்து சரியில்லை. வாஸ்தா? யோ கல்யாணத்துக்கு ஜாதகம் தாயா பார்க்கணும், கட்டடத்துக்கு தாயா வாஸ்து பார்க்கணும். அது கட்டடம் தானே? கட்டடமா? அது கருங்கல் தானே? கருங்கல்ல. கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது, காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குது. வந்தடா வாயாது காலவாய் செங்கல் காலவாய் அந்த பொண்ணு சூயஸ் கால்வாய் ஆறு ஏழு பேத்துக்கிட்ட கையுண்டாடு வாங்கி வச்ச மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டு எப்படியா கல்யாணம் நடக்கும்? இவாளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும். ஏங்க அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும் நீங்களே? ஆமா. அதிர்ஷ்டம் அதுவும் அடிக்குமா இல்ல ஆள் வச்சு அடிக்குமா? நீங்க பத்திரிக்கையில இருந்து வரலா? ஆமாங்க. அதான் குருவி கூட்ட குச்சியில கலைக்கிற மாதிரி கலைக்கிறேன். அம்பி, மளிகடை வச்சிருந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். மளிகடைக்காரர் எல்லாம் சந்தோஷப்பட்டா. எந்த மளிகடைக்காரன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஆசிரியரா இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்பட்டா. ஆனா எந்த ஆசிரியருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ராஜகோபாலாச்சாரியார் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா வக்கீலுமே நம்மால ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் நினைச்சா. எந்த வக்கீலும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறா. இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, கலெக்ட் பண்ணி பத்திரிக்கையில போடுவோம். உண்மையிலேயே நீ சக்தி உள்ள கடவுள், அதனாலதான் நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அதுக்காக தான் இதுக்கு குங்குமத்தை வைக்கிறேன். இதுவாது எப்போதும் என் கழுத்துல நிலைச்சு இருக்கணும். அப்பனே முருகா. மாலதி, என்னம்மா தாலி தொங்க வேண்டிய கழுத்துல செல்லு தொங்குறது? அத விதிதான் இத வாங்கின. என்னமோ நான் மட்டும் தொங்க விட்டுட்டு இருக்க மாதிரி. எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க பெரியம்மா எல்லாரும் இந்த செல்லதாயா தொங்க விட்டுட்டு இருக்காங்க. கழி மூத்தி போயிடுத்து லோக பார்வையிட்டே போறது. ஓகே, இதையும் பத்திரிக்கையில எழுதுங்க. மத்தவாடு இதெல்லாம் படிக்கட்டும். நில்லு, இந்த அறிவாளுக்கு பதில சொல்லிட்டு போ. அறிவாளிக்கு பதில் சொல்ல? அறுவாளுக்கெல்லாமா பதில் சொல்லுவா? அறிவு கேட்டவன இந்த பாரு. நமக்குள்ள என்ன விரோதம் இருந்தாலும் அதை அப்படியே மறந்துரு. இந்த கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கல, அத ஒரே ஒரு தடவை என் தம்பி கண்ணில காமிச்சிரு. பொண்ணை பாக்கணுமா? நீயும் பொண்ணை பாக்கணுமா? அதுக்கு முன்னால மாப்பிள்ளை ஒரு தடவை பாருங்கடா, அங்க பாருங்க. நீங்க வந்தா பொண்ணை கூப்பிடலாமேனு இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க கூப்பிட சொன்னா நான் கூப்பிடுறேன். இப்ப நான் கூப்பிட சொன்னா நீ கூப்பிடுறியா? டெஃபினட்லி கூப்பிடுறடே. எம்மா கைகேயி வந்துட்டே. நல்லா இருக்காளா? சூப்பர். குள்ளமா பிள்ளைக்கு நல்ல யோகமாடா. ஊர்த்தத்துக்கு நாளி ஆகிறது. வாங்க, ஜோடி பொருத்தம் டபுள். ஓகே. ஹலோ, நான் முத்துக்குமார் பேசுறேன். இன்னைக்கு சாவு என் கையில தாண்டா. ச்சே, இவளுக்கு செல் நம்பர் கொடுத்தது தப்பா போச்சே. ராயப்பேட்டை மணிகுண்டு பக்கத்துல உடனே வா, உன் பேக குடுக்கறேன். வரேன். நீ போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள எனக்கு போன் பண்ண வச்சு நான் இங்க வந்தா நீ அவங்களோட நிக்கறியா? இரு இரு. இதோ இதோ சார். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? யார் சார் இவங்க? இவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டா, ரொம்ப நல்லவமா. இவன் நல்லவனா சார்? அயோக்கியன் சார் அவன். அப்படி எல்லாம் சொல்லாதமா. பின்ன எப்படி சார் சொல்றது? நீங்க போலீஸும் கிரிமினல்ஸ் பிடிக்கிறீங்க, வக்கீலும் கிரிமினல்ஸ் பிடிக்கிறீங்க, ஆனா ஸ்டூப்பிடா ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. எங்களே சுப்பிரினு சொல்ற, நீய பாத்துக. யோ வாய போலாம். அப்படி சொல்லுங்க சார். புரிஞ்சிக்காம பேசுறாங்க சார். அவளோ புரியற மாதிரி சொல்லுங்க சார். சார் நீங்களா தான சொல்றீங்க? என்ன பண்ணு சார், பாத்துக்குமா. என்ன விட மாட்டடா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. இப்ப ஏன் வண்டியில இருந்த? உனக்கு தெரியாது, என் பேக் வாங்காம இறங்க மாட்டேன். இறங்க மாட்டே? இறங்க மாட்டேன். இறங்க மாட்டே? மாட்டேன். உன் எப்படி இறக்கணும் தெரியும்டே. என் பேக் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும்டா. முத்துக்குமார். ஹலோ. டேய் அசோக், நான் இங்க ஒரு பிரச்சனையில இருக்கேன். நீ வந்தா அந்த பிரச்சனை தீந்துரும். ஒண்ணு நீ உடனே வா, இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. நான் இங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன்டா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஒய்யெல்லாம் வச்சுட்டேடா. பொங்கல் வடை இட்லி கூடாது வச்சுட்டு சாம்பார் ஊத்தல சட்னி ஊத்தல. ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவங்கடா. ஒரு மயிரூதா செத்து போவோம். கவரிமான் பரம்பரை நாங்க. எலவுசமா சாப்பிட வந்திருக்கோம். 400 ரூபாய் மொய் எழுதி விட்டு வந்து உட்கார்ந்துட்டு கிடக்குறோம். என்ன போய் தானே எனக்கு தெரியாதா? சரி, கூட்டமா இருக்கிற இடத்துல நம்மள நாமே பில்ட் அப் பண்ணிக்கணும். இட்லி அங்க இருக்கு.
சாம்பார் சட்னி இல்லாம இது எப்படி சாப்பிடுறதா? டேய் பச்சை புள்ள ஏங்கி போய் கிடக்குடா, கொண்டாந்து ஊத்துக்கடா. ஊத்துவா ஊத்துவா. நோக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. சட்னி வரல, சாம்பார் ஊத்துல சாப்பிட மாட்டேளா? சாப்பிடுவோமே. வந்தியில போய் உட்காந்து முதல்லயே பஸ்ட்லயே உட்காந்துட்டேளா? நோக்கு மான கட்ட சோறுன்னு ஆயிடுத்து, அது எங்க உட்காந்து தின்னா என்னன்னு எங்க வேணாலும் உட்காந்துக்க வேட. இனி இடித்த செவத்துக்கு மண்ணா போன மாதிரி கப்பு 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 கப்புன்னு இருப்பேட. ஏன்னா பாலைவனத்துல ஒட்டகம் தான் ஒரு வாரத்துக்கு தேவையான சேர்த்து வச்சுக்கிறது. நம்ம மனுஷால் கொஞ்சம் குறைச்சலாம் சாப்பிடப்படாதா? எவ்வளவு மொய் வச்சால் தம்பி பிரஷர் போடுற. சொல்லுங்க, இவ எவ்வளவு மொய் எழுதி இருக்கா? மொய் நோட்டு தானே, கொஞ்சம் கொடுங்களேன். வந்தவங்க வச்ச மொய்க்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் கேள்வி கேட்கிறாங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. சுந்தரம்ங்கற பேர்ல பாருங்க, சுந்தரம்ங்கற பேர்ல பாருங்க. நீர் என்ன டிஆர் சுந்தரமா? மாடர்ன் தியேட்டர்ஸ் உங்களுதா? டிவிஎஸ் சுந்தரமா? பஸ் கம்பெனி வச்சிருக்கீங்களா? வெறும் சுந்தரம் தானே? வெறும் சுந்தரத்துக்கு என்ன எழுதியிருக்கா? வெறும் சுந்தரம் வெறும் 20 ரூபாய் தாங்க. அம்பி அந்த இட்லி மூடி எடுத்துட்டு வாரும். எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். இரும் இரும் இந்தாங்க. ஏண்டா அபிஷ்டோ, 20 ரூபாய்க்கு எங்கயாவது போய் டிஃபன் சாப்பிட்டா இவ்வளவு டிஃபன் தருவாளா? 20 ரூபாய் மொய்க்கு இதெல்லாம் ஜாஸ்தியா பண்றது. ஆமா ஆமா ஆமா. இட்லியினுடைய மெஷர்மெண்ட் கரெக்ட். வடை இவ்வளவா? 20 ரூபாய் தான வச்சான். நேக்கும் ஜாஸ்தியா படுறது. 20 ரூபீஸ் தானே? ஆமா ஆமா 20 ரூபீஸ் தான். என்ன இவ்வளவு பொங்கல் வச்சிருக்கா? அதுவும் முந்திரியோட? பிரஸ்ஸே, ரொம்ப பிரஸ் பண்ணாதே, எடுத்துறேன். இது என்னன்னு தெரியறதா? முந்திரி. முந்திரி இதெல்லாம் நீ சாப்பிட்டேனா கொழுப்பு எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அப்புறம் 20 ரூபீஸ் கொடுக்க முந்திரி கேக்குறதா? தப்புதான். இவளோட தம்பிய கவனிப்போ. திருநள்ளால இருந்து நேரா வந்துட்டான். உன்ன புடிச்சா தான சரியா தெரியறது. ஹீஸ் அவர் பிரதர். ஆமா ஆமா. தேங்க் யூ. நீ எவ்வளவு போய் வச்சாயல்? யோ அண்ணன் தம்பி பிரிக்க பாக்குறியா? இங்க குடும்பத்துல மொத்தமா தான் வப்போ. என்ன ஆப்பா? கீப் கீப் வைங்க. இது என்னது? இது சிலேபி. எத்தனை? அவனுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு என்ன தெரியாது? நாலு நாலு நாலா? எவ்வளவு போய் வச்சாயல்? 20 20 இப்படி கொண்டா. நன்றி சொல்றது. இத நம்ம பத்திரிகையில கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்காம சாப்பிடறவங்களை பத்தி எழுதினா கொஞ்சம் பேருக்காவது உரைக்கும். மாப்பிள்ள நீங்க மொய் வைக்கல? ஏன் உங்களுக்கு அறிவு இருக்குதா? மொழி வச்சிருந்தா எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அடேங்கப்பா, இவரே மடக்கிட்டாரு. அந்த கைகேய மனவரல உட்கார வச்சு அவ கைத்துல தாலை கட்டி அவ கையால தான் சாப்பிடுறேன். ஆஹா, இந்த ஜாடிக்கு ஏத்த முடி. அப்போ நீங்க மொய் வைக்க போறதும் இல்ல, சாப்பிட போறதும் இல்ல. பணமா வைக்கலையா? என் மறைச்சு வச்சிருக்க. கண்ணுல ஒண்ணும் படலையே. தூக்கியா? வச்சலா. மாப்பிள்ளைய கொஞ்சம் தூக்குங்கோ. இருமா. தூக்கியா? எது? இலைய தூக்கியா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. எனக்கு ஜோடி அமைஞ்செடுத்து
இவன் 1000 ரூபாயா? 1/2 இன்ச்ல ஒருத்தன், ஆனா இவனுக்கு பேர் 1000 ரூபாய். இவன் எப்படியா வாரிசு பத்து கொடுப்பான்? இவன் எல்லாம் ஒரு ஆளா ஐயா? இவன் ஒரு ஆளா? வாரிசு பத்து கடுகு செருத்தால காரம் போகாதுங்கிறது புரியுதுரா? வாயால சொல்ல முடியாது. போய் உட்காருங்க மாப்பிளா. அவ்வளவு பெரிய யானை அடக்கிறதுக்கே ஒரு சின்ன அங்குசந்தா தேவைப்படுறது. அவ்வளவு பெரிய ஆழமரமே ஒரு சின்ன விதையில தானே முளைக்கிறது. அந்த விதை தான் இவா. இப்ப விருச்சமா எடுத்தோ கைகை வாழ்க்கையில வெளிச்சமா எடுத்தோ 1000 சொன்னாலும் இந்த 7 சென்டிமெண்ட்ட என்னால ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? அப்புவா அவளே ஒத்துக்கிட்டா. இனி அவங்களுக்கு ஹனிமூன் தான். உன் வெயிட்டோட உன் தாலிக்கு வெயிட் அதிகம். அதெல்லாம் சரி, தேன் நிலவுக்கு எங்க போறோம்? அந்த நிலவுக்கே போறோம். அப்ப தேனு போற வேலை மலைக்கடல வாங்கிட்டு போ. அன்று வைதேகிக்காக காத்திருந்தான் அந்த வெள்ளைச்சாலி. இன்று இந்த கையகிக்காக காத்திருக்கிறான் இந்த கருப்பு சாலி. காத்தாடி போலாடுது முத்துக்குமாரு. கோயில்ல இருக்கும்போது சும்மா சும்மா கால் பண்ணியே, இப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. காலையில இருந்து ஒருத்தி ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேங்கிறான். உங்ககிட்ட ஒரு ஃபைலும் பேக்கும் கொடுத்தால அதை எடுத்துட்டு நேரு பொங்க கிட்ட வந்துரு. ஓகேடா, இல்லன்னா அவன் என்ன சாவடிச்சிருவா. சீக்கிரம் வா. டேய் முத்துக்குமார், உன் பேக்கும் ஃபைலும் வந்துருச்சு, போய் வாங்கிக்க. என் பேக் இருக்கிற மாதிரி தெரியலையே. போ, போய் வாங்கிக்க. ஏ, நான் இறங்கினே நீ வண்டி எடுத்துட்டு போறதுக்கா? டேய், இந்த பொண்ணு வராதுரா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்படியா, வர வைப்போம். என் சட்டையை பிடிச்சல்ல, இப்ப பட்டையை கிளப்புறம் பாரு. ரோட்ல வச்சுட்டு போறேன், வேணா வந்து எடுத்துக்க சொல்லு. என்ன வெயில்டா, அதிர்ஷ்டம் ரோட்ல கிடக்குது. யோ யோ யோ, தொடாதையா. வண்டில இருந்து விழுந்த பேக் எடுத்துட்டு போறதுக்குல நீ பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போற குடியா. உங்களுது தானா, அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஃபைல் நமக்கு வந்துருச்சு. இனிமே அவ எங்க போணும்? நம்ம பயந்த மாதிரி நம்மளுக்கு ஏமாத்திட்டோம். ஓட்டவும் போயிடுச்சு. கௌரி, நம்ம ஊர் எம்எல்ஏ சங்கரலிங்கம் இவ எங்க இங்க வந்தான்? ஓ, நாளைக்கு தீர்ப்பும் தெரிஞ்சு நம்ம சொத்து அடையறதுக்கு இவனும் சென்னைக்கு வந்திருக்கான் போல இருக்கு. உங்க அம்மாவோட வைத்திய செலவுக்குன்னு ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் நான் பணம் வாங்கினேன். அவன் வித்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தான். பிறகு அதையே வச்சுக்கிட்டு அந்த நிலம் அவனுக்கு தான் சொந்தம், அது இதுன்னு கேஸ் போட்டான். இந்த கேஸ் ஒரு 4-5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஜட்ஜு சொல்லிட்டாரு, தீர்ப்பு நம்ம பக்கத்தான் சாதகமா வரப்போகுதுன்னு. நீ உடனே சென்னைக்கு புறப்பட்டு போய் இந்த ஜட்ஜை பாரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் இந்த ஜட்ஜை பாக்குறேன். கண்டிப்பா நம்ம சொத்து நமக்கு திரும்பி வந்துடும். அந்த எம்எல்ஏக்கு போகாது. இந்த பாருமா, உன்னை ஏமாத்தி அந்த சொத்தை வாங்கினுங்க எண்ணம் எனக்கு கிடையாது. நீயா சம்மதிச்சு கொடுத்தன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டலாம். எங்க சொத்தை நாங்க விற்க தயாரா இல்ல. எப்போ அந்த முடிவோட இருக்கியோ உடனடியே அந்த ஜட்ஜிட்ட 2 நாளைக்குள்ள கையெழுத்து வாங்கிரு. அப்படி இல்லைன்னா சொத்து என்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட திருப்பி தரவே மாட்டேன். முதல்ல இந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிச்சு என் ஃபைல வாங்கணும். ஆட்டோ டிரைவர் முத்துக்குமார் வீடு எங்க இருக்கு? அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல அந்த பக்கமா? ஆமா. தேங்க்ஸ் சார். இங்க முத்துக்குமார் வீடு. இங்க தான் ஆமா. அங்க தேங்க் யூ. இந்த வீடு தானே? ஆமா ஆமா, அந்த வீடு தான். எங்க யாரையும் காணோம்? எம்மோ, இங்க வாமா. ஏ, அந்த ஆரன் பிள்ளை அமுக்கிட்டு இருக்க? இல்ல, முத்துக்குமார் வீடு தானே? ஆமா. அவரை என்ன பாக்கணும்? அவன் திருவிழாவுக்கு போயிருக்கானமா, வாரத்துக்கு 2 நாள் ஆகுமே. ஐயோ, நாளைக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமா பாக்கணுமே. அப்படி முக்கியமான விஷயமா பாக்குறான்? சரவணப்பட்டி திருவிழாவுக்கு போ, அங்க அவன் இருப்பேன். ஏய், உன்னை யாரு படிக்கல நடக்க சொன்னா? நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்க.
குடும்பம் வேற சொல்லி சொல்லி திட்ட ஒரு புள்ள பத்து தான் திட்டுகிற அப்பனையும் திட்டுகிற புள்ள பத்து தான் பையன் பிறந்தா எங்க அப்பன் பேருதான் பொண்ணு பிறந்தா எங்க அம்மா பேருதான் பேரு வைக்க புள்ள வேணும் எனக்கு அந்த புள்ள கூட செல்லக்கிடையே உங்க அப்பன் பேர சொல்லி சொல்லி திட்ட ஒரு புள்ள பத்து தான் திட்டுகிற அப்பனையும் திட்டுகிற புள்ள பத்து தான் செஞ்சதவம் செய்கையில் விளங்கும் நல்லதது கெட்டதது போக போக தெரியும் பாட்டம் போட்டு பண்ணி வச்ச வேலையெல்லாம் கொட்டம் போட்டு அட்டகாசம் தான் நடத்தும் அப்பம் போல புள்ள வந்தா அப்பருக்கும் கூட பல புத்திமதி சொல்லி கொடுக்கும் உங்க அப்பன் பேர சொல்லி சொல்லி திட்ட ஒரு புள்ள பத்து தான் திட்டுகிற அப்பனையும் திட்டுகிற புள்ள பத்து தான் அப்பனையும் திட்டுகிற புள்ள பத்து தான் பையன் பிறந்தா எங்க அப்பன் பேருதான் பொண்ணு பிறந்தா எங்க அம்மா பேருதான் பேரு வைக்க புள்ள வேணும் எனக்கு அந்த புள்ள கூட செல்ல கிளியே உங்க அப்பன் பேர சொல்லி சொல்லி திட்ட ஒரு புள்ள பத்து தான் திட்டுகிற அப்பனையும் திட்டுகிற புள்ள பத்து தான் யாருடைய சொத்தம் அவ திருவிழாவில் எவங்கிட்ட பத்திரம் இருக்கோ அவனும் திருவிழாவில் திருவிழாவுக்கு போனவா திரும்பி வரவே கூடாது என்ன நம்புங்க முதலாளி நீங்க தைரியமா திரும்பி இன்னைக்கே ஊருக்கு போங்க அவ திரும்பி வரமாட்டான் வரவும் விட மாட்டேன் அவ்வளோ பெரிய திருவிழா கூட்டத்தில் அவங்க ரெண்டு பேர் மேலே தான் என் கண்ணு இருக்கும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பத்திரம் அவகிட்ட போக விட மாட்டேன் சரியான நேரத்தில் கௌரிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்லுவேன் நான் சொல்கிறது அத்தனையும் பொய் தான் அதை கேட்டு அந்த அதிர்ச்சியிலே அந்த திருவிழாவிலே அவ சாகணும் தரவணம்பட்டி கரட்டுமேடு முருகன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடி அனைவரையும் கோவில் கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் மூணு நாள் தொடர்ந்து நடக்கிற இந்த திருவிழாவில் மத்தியானம் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் இருக்கு இரவு நேரத்துல மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் எல்லா ஆட்டமும் இருக்கு எல்லாரும் சிறப்பா கண்டுக்கலீங்க இந்த திருவிழாவில நீ முதல்ல என்ன விளையாடணும்னு ஆசைப்படுறேன்
அப்ப முதல்ல அங்க போவோம் ஓகே ஓகே உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அவசரம்னா உடனே போலீஸ் நம்பர் 300 க்கு ஃபோன் பண்ணுங்க மக்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் நீ முதல் முதல் திருவிழால ஆசைப்பட்டு இங்க வந்து நின்னாச்சு அதனால நம்ம விளையாண்டுட்டே போலாம் எங்க இந்த தூரியோட ஓனர் நீங்க தானே தூரியோட ஓனர் நான் தான் ஆமா உனக்கு என்ன வேணும் குழந்தைய தூரியில ஏத்தணும் கலவி எத்தனை வருஷமா வேலை செய்யற கூலியை மட்டும் கரெக்டா வாங்க போ வேலை செஞ்சுட்டு அதை கூட வாங்க கூடாதா சார் பேலன்ஸ்க்காக கல் வைக்கிறீங்கல்ல அதுக்கு பதில என் குழந்தைய உட்கார வைக்கலாம் யோ உன் குழந்தை இந்த கல் ஒண்ணு நினைச்சியா உன் குழந்தைக்கு என்ன வயசு 5 இது பூமிக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது ஆனா இந்த கல் 35 வருஷமா என்னோட சுத்திட்டு இருக்குது ஆமா எந்த ஊர் நீ பழையூர் பழையூர்னா பழையூரே பழையூர் பக்கத்துல பாப்பநாயக்கன் பாளையம் அட பண்ணாட பாப்பநாயக்கன் பாளையமா டேய் இத்தோட என் தொழில் அழிஞ்சே போனாலும் சரி இந்த குழந்தைய நான் தூரில ஏத்தவே மாட்டேன்டா ஏங்க டேய் அந்த ஊர் பொண்ணு தாண்டா நான் கட்டினேன் தினமும் அவளோட ஓரியாடி ஓரியாடி இப்ப கடைசியில தூரி ஆட்டிட்டு இருக்கிறேன்டா காணமே எங்க தூரி எங்க எடுத்துட்டீங்க எனக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காகவாவது தூரி ஓட்டலாம்ல பாப்பநாயகம் பாலியோன் ஊர் பேர் சொன்னதுக்காக தூரி எடுத்துலாமா உங்களை நம்பிதான் என் குழந்தைய தூரியில ஏத்துறேன் டேய் ஏத்துறா அவளை ஏத்துறா பாத்து பத்திரமா புடிச்சுக்க ஒரு நிமிஷம் கீழே இருக்குமா இப்ப வேண்டாம் வா வந்து விளையாடுக்கலாம் போடுங்க 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 லக்கி பிரைஸ் அல்லுங்க அல்லுங்க போடுங்க போடுங்க சார் போடுங்க போடுங்க சார் அத பாரு சோப்பு வந்துச்சு பாரு அடுத்த லக்கி பிரைஸ் பம்பர் யாருக்கு பாருங்க அண்ணா வாங்க சார் போடுங்க சார் போடுங்க சார் எவ்வளவு எவ்வளவு அது 10 ரூபாய்க்கு 3 10 ரூபாய்க்கு 3 சார் வாங்கிங்க வாங்கிங்க போடுங்க சார் போட்டு இருங்க பார் பிஸ்கட் பாக்கெட் போடு பாப்பா அங்க போடு பிஸ்கட் பாக்கெட்ல போடுங்க சோப்பு பாருங்க உள்ள இருக்கிற சோப்பு உங்களுக்கு தான் எடுத்துங்க எடுத்துங்க வெளியில என்ன பரவாயில்லம்மா அப்பா நீ இத போடு சார் போடுங்க சார் போடுங்க சார் குறி பார்த்து போடுங்க சார் பிக் பாக்கெட் அடிச்ச பணத்தை எல்லாம் கேன்லயே போட்டு வைக்கிறீங்க இப்ப பாருங்கடா சரி சார் அல்லுங்க சார் இதல விழுந்தாலும் உங்களுக்கு தான் சார் எடுத்துங்க சார் இதல விழுந்துருச்சு யோ அந்த கேன்ல விழுந்திருக்கு கேன கொடு ஏய் குடுக்க முடிய போடா ஏ கரத்துல இருக்குது எந்த பொருளா இருந்தாலும் அது மேல ரிங் விழுந்தா குடுக்க வேண்டியது உங்க ரூல்ஸ் மரியாதை குடுங்கடா டேய் குடுங்கடா ஏய் போடா அல்லாஹ் தரா வாங்க இல்ல போடா விளங்குடா நீ இங்க உட்கார்ந்து வேடிக்கை பாரு நான் விளையாடிட்டு வரேன் Thank you.
என் நண்பன் சிங்கண்டா. என்ன மணி கூப்பிட்டீங்களா? என்னங்க கோயம்புத்தூர் யாழ்ப்பாணம் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமா? அதானே நான் சீவி தரேன். எனக்கு சாதகம் ஆயிடுச்சு. நீ எனக்கு வேட்டு வைக்க நினைச்ச, நான் உனக்கு வேட்டு வச்சிட்டேன் பாத்தியா? ஜட்ஜ்மெண்டையும் கொஞ்சம் கேளு. கோவை சிங்கநல்லூரில் இருக்கும் பாலசுப்பிரமணியம் மில்லின் வாரிசுதாரராகிய கௌரி என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சொத்தை மேற்படி கௌரி என்பவர் இந்த கோர்ட்டில் ஆஜராகி சான்றிதழ்களை ஒப்படைக்காத காரணத்தினால் கௌரி மேல் வழக்கு பதிவு செய்த எம்எல்ஏ சங்கரலிங்கம் என்பவருக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நம்ம எதுக்காக அழணும்? அவன் அழ வைக்கணும். ஹலோ, B4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஹலோ ஹலோ, போனை போட்டுட்டு பேசாம இருந்தா எப்படி? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அப்பதானே தீர்த்து வைக்க முடியும். ஹலோ, ஓவியாவை கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அந்த பொண்ணு திமிர் பிடிச்சாவதான் சுத்த, அவளுக்கு போய் சேரட்டும். சரி, இப்ப நீ ரூமுக்கு போறல, அதை எடுத்துட்டு வா. அந்த பொண்ணு இந்த திருவிழாவில் தான் இருக்கு, அவளுக்கு கொடுத்துடலாம். ரூமுக்கு வந்து ஃபைல் எடுக்க வர நீ பூட்டின பூட்டுக்கு மேல இன்னொரு பூட்டையும் பூட்டியாச்சு. எப்படி ஃபைல் எடுக்கிறேன்னு பாப்போம். என் பத்தத்தை நீ தரியா இல்லையா? நில்லு, இந்த கரட்டுமேட்டு கோயில நின்னு சொல்றேன். இன்னும் 5 நிமிஷத்துல நான் சாக போறேன். உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு ஒரு பதில் சொல்லு. உன் சாவு ஏன் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும்னா சந்தோஷமா பாக்குறேன். சாவு இது போலீஸுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு தான் மயில் இறகு, மயிலுக்கு இது. இத பாரு, குழந்தைனா உனக்கு உயிர், அதனால தான நீ என்னோட. ஆமா, என் குழந்தைக்கு உயிர் தான். குழந்தை 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 இருந்தா ஏன் வாழ்க்கை என்ன வருது? இப்ப என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? இது பாரு, என்ன நீ கொலை பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும். இப்பவே நீ கூட வரணும், இல்லனா இப்பவே இந்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்படி பேசுற எவ்வளவுமே சாக மாட்டான். என்னோட முடிவான ஆசை நீ சாகணும், இப்பவாவது நிறைவேத்து. இத பாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? சாவு. கரெக்ட்மேட் கோயில் திருவிழாக்கு இமிடியேட்டா போனீங்கன்னா ஒரு பொண்ணு உசுர காப்பாத்தலாம், நிச்சயமா அந்த பயல அரெஸ்ட் பண்ணலாம். அந்த பொண்ணையும் காப்பாத்தலான்றதுக்காக தான் புத்திசாலி தனமா போன் ஆன் பண்ணி அந்த பயலோட பேசிட்டு இருக்கா. இமிடியேட்டா புறப்படுங்க, அந்த பயல தூக்கிட்டு வாங்க. எஸ் சார். போலீஸ் வந்துருச்சு.
இன்னைக்கு நீ தீந்தடா. எங்க போறான்? சாவரத்தை நீ பாக்கணும்னு இல்ல, பையனும் அவனதா இருப்பான். அம்மையா நிறுத்து, நிறுத்தியா. கொளுத்து, அப்பாவது நீ நிம்மதியா இருப்ப. விளையாண்டு எல்லாத்தையுமே இப்ப என்கிட்ட இருக்கிறது என் உயிர் ஒண்ணுதான். அதையும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நான் என் உயிரை விட்டுடுறேன். யாரும் கிட்ட வராதீங்க, தப்பு பண்ணாதடா. எப்ப நீ சாகணும்னு முடிவு பண்ணியோ அது உன் கையால இல்ல, என் கையால நடக்கட்டும். என்கிட்ட விளையாடுறியா? இனிமே நீ விளையாடவே முடியாது. இனி என்ன நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, வீதிக்கு ஒண்ணு தெருவுக்கு ஒண்ணு, ஊருக்கு 10 கோயில் இருக்கு. அங்க அபிஷேகமும் நடக்குது. ஆனா எனக்கு இருந்த இடம் சொத்து பத்தி எல்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த முத்துக்குமார் தான். அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன், பிளான் பண்ணி உள்ள தள்ளிட்டேன். நிச்சயம் அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கிடைச்சிடும். எடுத்து படி. சச்சு கையெழுத்து போட்ட என்னோட சொத்து பத்திரம் அதுபடி. படிச்சியா? சாமி கிட்ட வேண்டி இருந்த, சாமி கொடுக்கல, என் ஃப்ரெண்ட், கிரேட் ஃப்ரெண்ட், அவன் தான் உனக்கு கொடுத்துருக்கான். ஜட்ஜி அவனுக்கு தெரிஞ்சவருன்றனால என்ன அனுப்பி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி உங்ககிட்ட எப்போ தர சொன்னான். நான் தான் உன் திமிர் அடங்கணுன்றதுக்காக இதை உங்ககிட்ட கொடுக்காம வச்சிருந்தேன். ஆனா அது இப்படி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இப்ப நீ கோயில்ல நிக்கிற, அவன் குற்றவாளி நிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ஓவியா அவன் காலை பிடிச்சு சுர வேணாம்னு சொல்லனா அவன் உன்னை அங்கேயே சுட்டு கொண்டு இருப்பான். இவ்வளவு சொல்லியும் கேட்காம போற நில்ல. உனக்கு உன் சொத்து கிடைச்சவனே இந்த கோயில விட்டு வெளியே போறியே, அப்ப அவனோட சொத்து ஓவியா? அத அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. முத்துக்குமார் ஒரு பொறுக்கி ரவுடின்ற முகம் மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆனா அது இல்ல, அவன் ஒரு மல்டி மில்லியனர், லட்சுமி மில் ஓனரோட ஒரே பையன். அவ சொத்த அவ சுத்தி பாக்கணும்னாலே 6 மாசம் ஆகும். அந்த முத்துக்குமார பத்தி தெரியுமா? இந்த கோயில விட்டு நீ வெளிய போறதுக்கு முன்னாடி அந்த முத்துக்குமார பத்தி தெரிஞ்சுக்கோ. ஹலோ, இது பார்ப்பா முத்து. கோயில்ல அன்னதானம், ஆசிரமத்துக்கு அன்னதானம், அப்புறம் குழந்தைகள் காப்பகத்துல அன்னதானம், இந்த மாற்றுத் திருநாளிகளுக்கு சைக்கிள் குடுக்கறது, இதெல்லாம் உன் பிறந்த நாள் இன்னைக்கு உன் சார்பில் நாங்க செஞ்சிட்டோம்ப்பா. ஆனா இந்த கேக் வெட்டுறது மட்டும் நீ தான் பசையணும். ஊர்ல இருக்கிற மொத்த பெரிய மனுஷங்களும் முத்துக்குமாரோட பிறந்த நாளைக்கு வந்திருந்தாலும் அவன் அவன் பிறந்த நாளைக்கு சரியான நேரத்துக்கு போய் சேராததுக்கு ஒரே காரணம், அவன் ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கும் அவன் வீடு இருக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல அவன் தப்பிச்சுட்டானா ஆச்சு. ஒருவேளை மாட்டிக்கிட்டானா 5 நிமிஷமாவது அவன் அங்க நிக்க வேண்டியது வரும். அவன் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் காத்திருப்பாங்களேன்னு வேகமா சிக்னலை கிராஸ் பண்ணலாம்னு நினைச்சான். ஆனா அதுக்குள்ள ரெட் சிக்னல் விழுந்துச்சு. சிக்னல் விழாம இருந்திருந்தா போயிருக்கலாம். ஹலோ. ஆமா, எக்ஸாக்டா 6 o'clock வந்துடுவேன் நான். வந்து அவங்க எல்லாரையும் உட்கார சொல்லுமா, வெயிட் பண்ண சொல்லு, வந்துடுறேன். ஆ ஓகே, 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்றேன் இல்லம்மா. ஓகே சரி, நான் வந்துடுறேம்மா. ஓகேவா? நீ ஒன்றும் வரி ஆகாதம்மா, கேக் வெட்ட டைமுக்கு கரெக்டாக வந்துடுவேன். கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, கூப்பிடுறேன். ஓகேம்மா, கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். ஓகே ஓகேம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், போனை வெய். சரி, எனக்கு தெரியும், நீ வெய் வெய் வெய், நானே கூப்பிடுறேன். ஓகே. ஆ ஓகே ஓகே.
பசிக்குது பசிக்குது காசு கொடு பசிக்குது பசிக்குது காசு கொடு அஞ்சு தடவை சாம்பார் ஊத்தியாச்சு நீ எத்தனை தடவை கேப்ப காசு கொடுக்க மாட்டியா பசிக்குது இந்த பொண்ண பார்த்தா அந்த பிச்சைக்காரி மாதிரியே தெரியுது மோத்த நல்லா பாரு அப்படியே தெரியுது கார்ல வந்த திமிர பிச்சை போடுறியா இல்லம்மா அவங்க கேட்டாங்க அதனால தான் கொடுத்தேன் ஆ அவங்க கேக்குறாங்க நீ குடுக்குறியா நான் கேட்காமலே குடுக்குறேன் இந்த குடி 10 ரூபாய் நான் கொடுத்தேனே உங்க அம்மா கிட்ட பிச்சையா குடு இந்த இதோ பாருமா ஆ கோவ வருதுல அப்படி தான் எங்களுக்கும் கோவ வரும் பணத்தை வச்சிட்டு விளையாடாதீங்க யார் கைய நின்னாலும் பிச்சை போடுறதுக்கு பாடி பா பாடி எப்படி சொன்ன வார்த்தையும் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு இந்த சம்பவம் நடந்த 6 மாசத்துக்கு அப்புறம் ஆவணி மாசத்துல அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணம் ஆபீஸ்ல சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு அவன் வேகமா கிளம்புனான் ஏன்னா ஒரு மகனுக்கு அவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் அப்படி ஆசையா கிளம்புன அவன் அதே சிக்னல்ல அதே இடத்துல ரெட் சிக்னல் விழுந்தனால நிக்க வேண்டியது வந்து குழந்தைக்கு பசிக்குது காசு கூட குழந்தைக்கு பசிக்குது காசு கூட பசிக்குது பசிக்குது குழந்தைக்கு காசு கூட உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இந்த பொண்ணு பிச்சைக்காரி இல்லன்னு புரிஞ்சுக்க தெரியல அறிவுல உனக்கு நீ வா பார்த்து போ ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறேன் பொண்ணு யாரோ என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு நாள் பசிக்குதுன்னு என் முன்னாடி கையேந்தி நின்னா உலகத்துக்கே படி அளக்குற ஓ முன்னாடி கையேந்தி நிக்கல ஏன் முன்னாடி கையேந்தி நின்னா அன்னையில இருந்து உனக்கு அலங்காரம் பண்றதெல்லாம் விட்டுட்டு என் தகுதிக்கு மீறி அந்த பொண்ணை நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் படிக்காதவ எனக்கு ஒண்ணும் தெரியாது அது பைத்தியம் அதுக்கும் ஒண்ணும் தெரியாது ஆனா உனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே உன் கண்ணு முன்னாடிதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு கண்ணை திறந்துகிட்டு இருக்க இனிமே நீ கண்ணு திறக்க கூடாது இனிமே நீ எதையுமே பார்க்க கூடாது இனிமே எந்த அநியாயத்தையும் பார்க்க முடியாதுல்ல இனி எப்படி பார்க்க முடியும் குழந்தைக்கு பசிக்குது குழந்தைக்கு பசிக்குது நான் படிக்காதவ எனக்கு ஒண்ணும் தெரியாது அது பைத்தியம் அதுக்கும் ஒண்ணும்
தெரியாது, ஆனா உனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு கண்ணை திறந்துகிட்டு இருக்க? முத்து என்னப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு உனக்கு? டேய், அப்பா அம்மா உட்கார வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறம் வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் புயல் இன்னும் சில மணித்துளிகளில் பலத்த காற்றுடன் கூடிய புயலாக மாறக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. காற்று பலமாக வீசுவதன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து கிடக்கின்றன. மேலும் மின்கம்பங்களும் ஆங்காங்கே விழுந்து கிடப்பதால் யாரும் அதனை தொட வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். ஐயோ, என்னங்க இப்படி புயல் அடிக்குது? பொதுமக்களின் நலன் கருதி யாரும் தங்களின் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கப்படுகிறார்கள். யாரையும் வீட்டு விட்டு வெளியில வராதீங்கன்னு வர சொல்றாங்க. புயலால் ஏற்படும் சேதம் படியில எங்கேயாவது ஜாகிரதையா வரணுமே. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒன்னு ஆயிடக்கூடாது. நீ வர மாட்ட, நான் வர. ஜோ, வா வா. குழந்தைய நீங்க
ஒரு பொண்ணே ஒரு பெண் குழந்தைய வேணான்னு சொன்ன கொடுமையை அன்னைக்குதான் என் ஃப்ரெண்டு சந்திச்சான். அதையே ஒரு வைராக்கியமா எடுத்துட்டு அந்த குழந்தையோட அவன் வீட்டுக்கு போனான். ஊருக்குள்ள அடிச்சது புயல்ல, அவன் வீட்டுல அடிச்சதே அதான் புயல். சர்ச்சுக்கு போனப்போ இங்க பாரு முத்துக்குமார், தாயும் தாய்ப்பாலும் இல்லாம ஒரு குழந்தைய வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். எப்போ நான் சொல்றது உனக்கு சரின்படுதோ அப்ப குழந்தையோட சர்ச்சுக்கு வா. நாலு நாள் நல்லா யோசிச்சான், நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு சர்ச்சுக்கு போனான். உன் மனசு போலவே இந்த தேவாலயமும் திறந்திருக்கு. போ, உள்ள போய் கர்த்தர்கிட்ட உன் குழந்தைய ஒப்படைச்சிடு. அந்த குழந்தை அவன் அப்பான்னு கூப்பிட்ட உடனே இந்த உலகமே அந்த குழந்தை தான் அவன் நினைச்சான். கடவுள் காப்பாத்தலன்னா யாரு காப்பாத்துறாங்களோ அவங்கதான் கடவுள். உவியாவுக்கு அவர் அப்பா ஆயிட்டாரு, நான் அவளுக்கு அம்மா ஆகணும். அந்த முடிவோட நீ இருந்தா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முத ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் உன்னால ஜெயிக்க முடியாது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கிற திசையை கூட திருப்பிடலாம், ஆனா ஓவியாவை திசை திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஒத்த கால நின்னு மெழுகுவத்தி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. எனக்கு ரெண்டு கால இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன். அதுக்கு உன் உதவி தேவை. சார் தொடர்ந்து விடு. ஓகே சார். என்னடா என்ன மறைச்சு பாக்குற? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு தான் உனக்கு ஜாமீன் கொடுத்துருக்கேன். இந்த பார், இனிமேல அதை ஒழுங்காயிரு. இந்த பொண்ணுகிட்ட வாழைகளை ஆட்டினா ஒட்ட நறுக்கி போடுவேன். ஓ அப்படியா? ஏன் இப்படி விவரம் இல்லாம இருக்கிய? நேர ஆற்காடு ரோடு வாங்க, வந்துட்டீங்களா? இப்ப வடவள்ளி கோயில தான்னா நம்ம வீடு. ஏன அவ்வளவு பெரிய கோயில போய் எப்படி நீ தாண்டுவாங்க? ஏண்டா ஏன் உங்களுக்கு தான் என்ன பண்ணுது? இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து கண்ணம்மா பேட்டை சுடுகாட்டுக்குள்ள போனாலும் எந்திரிச்சு வந்து கேள்வி கேப்பீங்களாடா? போடா, போ. போறேன் போறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன இவ இந்த காம்பவுண்டுக்கு வந்திருக்கா? வண்டியில உள்ள சாமான எங்கமா இருக்க வைக்கிறது? முதல்ல கீழே இறக்கி வையே, அதுக்கப்புறம் எங்க சொல்றாலும் அங்க வச்சுக்குவோம். டேய் டிரைவர், ஓ வேலைய பாரா. ஐயோ, இவ்வளவு நேரம் நிக்கிறீங்களம்மா? உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. ஏமா, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரவா இல்ல இளநீ மரத்துல இருந்து வெட்டவா?
நீங்க மகராசிமா, நான் கேட்டதை விட எனக்கு அதிகமா பணம் கொடுத்தவங்க. ஏய் சுப்பிரமணி, என்ன இங்க வாயா? நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்னன்னு போய் கேட்டு வந்துருவேன். யோ, யார கேட்டு இந்த பொண்ணுக்கு வீடு வாடகை கொடுத்த? ஏய் சுப்பிரமணி, அவர்கிட்ட என்ன வெட்டி பேச்சு, இங்க வா. அவ என்ன, நானே வர. அவ்வளவு திமிர உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை அடிச்சு கொன்னிருப்பேன், நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால விட்டுட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த காம்பவுண்ட்ல இருக்க கூடாது. இந்தா படிச்சு பாரு. என்ன இந்த காம்பவுண்ட் இவ வேலைக்கு வாங்கியிருக்கா? படிச்சு பாத்துறியல, இனிமே நான் தான் உன் வீட்டுக்காரி. ஆமா, அவதே உன் வீட்டுக்காரி. உன் வீட்டுக்காரி நல்ல மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கிறா. ஏன் சார்பாவும் எங்க அண்ணன் சார்பாவும் இந்த மொய் பணத்தை உன் கையில வைக்கிறேன். இந்தா என்ன நடக்குது இங்க? அந்த பொண்ணு என்னடானா, அவதான் வீட்டுக்காரின்னு முத்துக்குமார்ட்ட சொல்லிட்டு போறா. முத்துக்குமாரனும் அவளுக்கு தாலி கட்டின மாதிரியும் ஓவியா அவ குழந்தைன்ற மாதிரியும் சொல்லிட்டு போறா. அவ குழந்தைதான் அங்க இருக்கு, என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்ல முடியுமா? இங்க பாருப்பா, இந்த வீட்டை அந்த அம்மாவுக்கு வித்துட்டேன். வித்துட்டியா? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச எனக்கு சொந்தமான வீட்டை ஏ சுயநலவோட அந்த அம்மாவுக்கு நான் வித்திருக்கேன். இதுல உனக்கு என்ன அதிர்ச்சி? அதிர்ச்சி தான், ஒரு ஹவுஸ் ஓனர் குடியிருக்கிறவனுக்கு தெரியாம வீட்டை விக்கிறது அயோக்கியத்தனம். நாகரீகமா பேசி பழகுங்கப்பா. ஒரு ஹவுஸ் ஓனருக்கு அவ்வளவு திமிர் இருக்கும் போது குடியிருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அதானே, அத அவன்கிட்ட சொல்லு. அதானே, அதானே நக்கலா? மாசானா வீட்டு முன்னாடி வந்து கையேந்தி காசு கேக்குற உனக்கே அவ்வளவு திமிர் இருந்தா வாடகை பண்ண அப்படி தூக்கி போடுற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அப்படி கேளுற, நான் வரேன்டா. இதெல்லாம் என் நேரம்டா. தமிழ்நாட்டுல ஹவுஸ் ஓனர் 1.5 கோடி பேரு, குடியிருக்கிறவங்க 4.5 கோடி பேரு. நாங்க 4.5 கோடி பேரும் ஒன்னா சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சா முதல்ல கடலு சீற்றம், அப்புறம் சுனாமி. என் காம்பவுண்டுக்குள்ள சுனாமி எப்படி வருது நான் பாக்குறேன். எவளாவது வீட்டுக்காரின்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃப்ரெண்டையும் இந்த காம்பவுண்ட விட்டு காலி பண்ணலாம் நினைச்சீங்க? நாங்க அவங்கள காலி பண்ணிருவோம். யாரே யாரே காலி பண்ணுது? நான் இல்லங்க. ஏய், நீ தான்டா சொன்னே. இத பாரு, அந்த அம்மா போட்டு பிச்சையா இருந்தா இன்னும் நீங்க இந்த காம்பவுண்ட்ல குடி இருக்கீங்க. ஏய் தள்ளுடா, இங்க வாயா நீ. அந்த அம்மா கேஸ வாபஸ் வாங்கினதுனால தான் நீ வெளியில இருக்க, இல்லனா 6 மாசம் உள்ள இருந்திருப்ப. இத பாரு, ஒரே ஒரு நாள் தான் உன் குழந்தை விட்டு பிரிஞ்சிருந்த. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த, நிரந்தரமா பிரிய வேண்டி வரும், ஜாக்கிரதை. இந்தா இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு, பேசு. டேய், அந்த பொண்ணு உனக்கு ஜாமீன் கொடுத்ததேன்னு ரொம்ப ஏத்தத்துல இருக்காத. நீ இருக்கிற காம்பவுண்ட் அட்ரஸ் தான் அங்க கொடுத்துருக்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நீ 6 மாசம் கையெழுத்து போடணும். வேற ஏதாவது வீட்டுக்கு மாறணும்னு நீ நினைச்ச, 6 மாசம் வெளியே இருக்க மாட்டேன், உள்ள இருப்ப. ஜெயிலடா. இங்க இருக்கேன் சார். மறுபடியும் உன்னால ஒரு சின்ன பிரச்சனைனால நாங்க இங்க வருவோம். மைண்ட் இட். இனிமேல் இந்த காம்பவுண்ட் விட்டு முத்துக்குமார் போக மாட்டான். டன். உன்னை கண் தேடுதே, உன் எழில் காணவே உள்ளாடுதே. உன்னை கண் தேடுதே, உன் எழில் உள்ளம் நாடுதே. உறங்காமலே என் மனம் வாடுதே, உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. உன்னை கண் தேடுதே, உன் எழில் உள்ளம் நாடுதே. விக்கல் நின்னுடுச்சு, பட்ட இடம் அப்படி அப்படி இருக்கட்டும். இத பார், அவனையும் அவன் குழந்தையும் இந்த ஜென்மத்துல தனித்தனியா பார்க்க முடியாது. அப்படி அவனையும் அவன் குழந்தையும் தனித்தனியா பார்க்கணும்னா அவன் அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு திருப்பி கூட்டு வர அந்த ஒரு இடைவேளை மட்டும்தான். அப்படி அவன் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டானா, கங்காறு குட்டியை தூக்கிட்டு சுத்துற மாதிரியே அவன் குழந்தைய தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான். ஓவியா மூலியமா மட்டும்தான் உன்னால முத்துக்குமாரை நெருங்க முடியும்.
அதனால ஓவியா படிக்கிற ஸ்கூலுக்கு நீ டீச்சரா போ. நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது டீச்சர் வராங்க. குட் மார்னிங் மிஸ். சிரம் சிரம் சிரம். இவங்க இங்க வந்தா. ஹாய் தீபிகா. ஹாய் சரியா. சங்கரி. ஹாய் பிரியா சக்தி. ஹாய் ஹாய் காவியா. ஹாய் உமா. ஹாய் ரேவதி. ஹாய் கீர்த்தனா. ஹாய் ஞானசுகன்யா. ஹாய் பூஜா. யா சிரம். ராணி. எஸ் மேம். ஷாலினி. எஸ் மேம். ஓவியா. எஸ் மேம். உன் பேர் காவியாவா? நான் காவியா தானே கூப்பிட்டேன். அப்புறம் நீ எதுக்கு எஸ் மேம்னு சொன்ன? ஓவியான்னு கூப்பிட்டுதா இல்ல காவியான்னு கூப்பிட்டுதா? ஓவியான்னு தான் கூப்பிட்டுச்சு. இன்னைக்கு தான் வந்த இன்னைக்கே வெறுப்பேத்ரியோ. சாப்பிடுற இடத்துல ஆளை காணோம், இங்கே வந்து உட்காந்துருக்கு. பட்டாம்பூச்சி வேணா நான் பிடிச்சு தரட்டுமா? உன் கண்ண ரெண்டி தோண்டி எடுக்கணும். முத்துக்குமார், என்ன விஷயம்? உனக்காக பட்டு புடவையும் மூக்குத்தியும் கொண்டு வந்திருக்கேன், நீ வாங்கிக்கிட்டா சந்தோஷப்படுவேன். மனப்பொண்ணு உள்ளார இருக்கா, நாம தான் இங்க இருக்கோம். இவரு நம்மளதான் மனப்பொண்ணு நினைச்சிட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம மனப்பொண்ணு ஆக போறோம், நம்மளே வாங்கிப்போம். அவன் பட்டு புடவைங்கிறா, மூக்குத்திங்கிறா, இவ வேற ஓடி போறா. இது என்னன்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல் கட்டமா உங்க கையால பட்டுப்படவே மூக்குத்தையும் வாங்கிக்கிட்டேன். சாரி சாரி. முத்துக்குமார் பட்டுப்படவே மூக்குத்தையும் கொடுத்தாரோ? ஆமாங்க. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.
பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தி பாத்தி எவனோ கல்யாணம் பண்ண புக் பண்ண இவங்க பூந்து விளையாடிட்டு இருக்காங்க சாமி மணி 7 அடிச்சோ 7 மணிக்கு முகூர்த்தம் மணம் பண்ணது மாலை எடுத்துட்டு வாங்கோ இது இப்ப கொண்டு வரேன் நான் மேல இருக்க சரி சரி இரட வந்து அடி பாருங்க மாலை கழுத்துல குடுக்க சொல்றா நீ தான கழுத்துல போட்ட நான் போய் கேட்டா எப்படி யார் என் கழுத்துல மாலை போட்டாங்களோ அவங்களே வந்து கழட்டிக்க சொல்லுங்க காலையில் மாலை வந்தது ஏன்டா அம்பி காலையில எப்படிடா மாலை வரும் பொழுது விழுகுது அந்த மாலைய சொல்ல மாமி கழுத்துல விழுந்திருக்கே இந்த மாலைய சொன்ன ஓ வந்தது நான் காத்திருந்த வேளை வந்தது இனி காலம் இல்ல உன்னை தொடர்ந்து வர காலடிதான் சரணம் நான்
என்ன மரியாதை குறையுது? உனக்கு எதுக்குடி நான் மரியாதை கொடுக்கணும்? எங்க அப்பா மேல ஏன் டிப்பு தூக்கிப்டா? உங்க அப்பா மேல பூதானே தூக்கி போட்டேன், பாரங்கலையா தூக்கி போட்டேன். உனக்கு அவ்வளவு வித்துபரா? உங்க அப்பா என் கழுத்துல மாலை போடலாம், ஆனா நான் அவர் மேல பூ தூக்கி போட கூடாது. உங்க அப்பா கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னால என் கழுத்துல மாலை போட்டாரே, அப்ப நான் உனக்கு என்ன ஆவணும் சொல்லு? என்ன ஆவணும் கேக்குறல்ல? நான் உனக்கு என்ன ஆவணும்? பாட்டி, கிராண்ட்மா, ஓகேயா? இது கிட்ட கஷ்டம்தான். நீ போ முதல்ல. சனியா மாதிரி பின்னாடியே வருது. என்னடா பூஜை குட்டி, என்ன வேணும் உனக்கு? பால் வேணுமா, பிஸ்கட் வேணுமா, என்ன வேணும் சொல்லு? செல்லம், என் பட்டுக்குட்டி, சமத்துல நீ சொன்ன பேச்சு கேப்பல? என் புச்சி குட்டி, என் செல்லம், என் பட்டு, நீ தானே? இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்கான். கண்ணு பாரு, மூக்கு பாரு, முடிக்கிற முடிய பாரு, இடிச்சுக்காதரா? என்னாத்தா தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்க? அந்த ரெண்டுல எது நாய்? உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு அந்த ரெண்டுமே நாய் மாதிரி தான் தெரியுது. ரவையில நொப்பெந்துள்ள, பகலையில ஓந்துள்ளையா? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, என்ன விட்டு வா. ஒவ்வொரு இடத்துலயும் நீ லேட் பண்ணிக்கிட்டே இருக்கற. ஸ்கூல்ல உனக்கு டிசி கொடுத்துறேன் சொல்றாங்க, படிக்கணும் வா. உங்க பொண்ணு சரியா படிக்கிறது இல்ல, ஹோம்வொர்க் பண்றது இல்ல, வீட்ல சரியா ஹோம்வொர்க் பண்ண சொல்லுங்கன்னு ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. என்னாச்சு உனக்கு? நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் விளையாடுற, வேடிக்கை பாக்குற, சீக்கிரமா படிக்கணும். சாவியை கொடு. சாவியை என்கிட்ட தரவே இல்லையே. நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காகவே சாவி எங்கயோ போட்ட. சரி, அசோக் ரூம்ல போய் படிக்கலாம், நட. புக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு, அங்க போய் எப்படி படிக்கிறது? கிட்ட பேசாத. சாவியும் தொலைச்சிட்டு பூட்டு திறக்க முடியல, இப்ப என்ன பண்றது? அப்ப நான் தான் அந்த கூடுக்குள்ள சாவிய போட்டுடு. நானே சாவிய காணோம்னு சொல்றேன்னு சொல்றியா? என்ன ஆட்டம் கட்டுது இப்ப? நான் படிக்கணுமே, என்ன பண்றது? சரி, சாவி எங்க வச்சிருக்க ஞாபகம் வந்துருச்சு, நான் தான் மறந்து கடையில வச்சிட்டேன். இப்படி நீ எங்கயாவது வச்சிட்டு என்ன பிடிச்சு கத்துவ? சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அஞ்சு நிமிஷம் ஓவியா. இவளுக்கு என்னவா? நான் தானே உன் கிளாஸ் டீச்சர். புக்ஸ் இல்லனா என்ன? இங்க வா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். மூடிட்டு உள்ள போய் பற்றி. எஸ் மேம். ஓவியா நல்லா படிக்க மாட்டேங்கறா. வர வர அவளுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தியா போச்சு. டிசி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. இந்த ஸ்கூல்ல சேக்கும் போதே ஒரு ஆட்டோக்கார பொண்ணுக்கு சீட்டு தர வேண்டான்னு நான் முதல்லயே சொன்னேன். ஓவியாவோட அப்பா ஒரு படிப்பறிவு இல்லாதவன், அதனால அவன் பொண்ணுக்கு சீட்டு தர வேண்டான்னு நானும் சொன்னேன். சர்ச்சு நன்னோட கையில கால விழுந்து குழந்தைக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டான். இப்ப அந்த குழந்தை சரியாவே படிக்க மாட்டேங்குது. நீங்க ஓவியோட கிளாஸ் டீச்சருங்கிற முறையில அவ நம்ம ஸ்கூலுக்கு அன்ஃபிட் ஃபார் ஸ்டடின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. எஸ், யூ கேன் கோ. ஓகே மேடம். ஏமாந்து போன அந்த சிங்கராஜா கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போச்சான். அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனா நம்ம டீச்சர் நம்மள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாங்க. நான் கைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம எல்லாத்தையுமே பிரில்லியண்டா எழுதுறா.
எக்ஸாம்ல கோட்டை விட்டா. She is so brilliant. Ovia. Yes, ma'am. What's our national animal? Tiger. What's our national bird? Peacock. How many colors in our national flag? 3. What's our national flower? Lotus. Okay. Who's the father of our nation? Gandhi ji. What's the harvest festival celebrated in Tamil Nadu? Pongal. Nalettu. 32. Yettettu. 64. Ombodamba. 81. Radio va kandupidichathu yaaru? Marconi. Minsarathai kandupidichathu? Thomas Alva Edison. Telephone va kandupidichathu? Graham Bell. விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட் இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு எங்க அப்பா இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு உங்க அப்பா பரதேசி நாய அவன் தான உன்ன பெத்தா கரெக்ட்டா கரெக்ட் ஆ இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிற ஹாலுக்கு நீ வரணும் ஏன் பொண்ணு படிக்கிற படிப்புக்கு எதுக்குங்க நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர்றது இல்ல 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 நான் சொன்னா நீ கேப்ப இல்ல அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்ன காரணமும் சொல்லாம அவசியம் ஹாலுக்கு வந்து சேரணும் நீங்க சொன்னதுக்காக வேணா நான் வரேன் அம்மா என்றால் அன்பு மழை அவளை ஆண்டவன் என்றால் என்ன பிழை உண்மைதான் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு சிவனை கும்பிடாதவ முருகனை கும்பிடலாம் ஆனா 10 மாசம் சுமந்து பெற்ற தாய்க்கு மட்டும் ஆப்ஷனே கிடையாது அந்த தாயன்போட குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்க வாழ்க்கையில நல்ல விதத்துல முன்னேறுவாங்க அந்த தாயன்போட ஓவியாவினுடைய ஆசிரியை பாடம் சொல்லி கொடுத்ததால இன்று ஓவியா பள்ளியிலேயே முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் ஓவியா முதலாவது வந்திருக்காளா ஓவியாவுக்கு சரவணம்பட்டி விவேகம் பள்ளி சேர்மன் அவர்கள் தற்பொழுது சான்றிதழ் வழங்குவார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் யாரு இப்போது அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் வணக்கம் அன்னைக்கு டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஆட்டோமனுடைய குழந்தைக்கு நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தது தப்பு நீங்க எல்லாம் சொன்னீங்க இப்ப இந்த ஆட்டோமேனோட குழந்தை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் உங்களுக்கு தெரிஞ்சு ஓவியாவோட அப்பா இஸ் அன் ஆட்டோமேன் பட் இஸ் நாட் அன் ஆட்டோமேன் மிஸ்டர் முத்துக்குமார் இஸ் அ மேன் அவரை படிப்பறிவு இல்லாதவர்னு சொன்னீங்க ஆனா அவர் ஐஐடியில் படிச்சிருக்கார் இந்தியாவிலேயே முதல் மாணவனா வந்து தங்கப்பதக்கம் வாங்கினவர் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நான் கரஸ்பாண்டன் கிட்ட சொல்லி மாத்திட்டேன் ஓவியாவோட பிறந்தநாள் ரெக்கார்டில் 5ஆம் தேதின்னு இருக்கு பட் அது 5ஆம் தேதி இல்லை 24ஆம் தேதி அதாவது சித்ரா பௌர்ணமி புயலும் மழையும் அடிச்சு அன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கக்கூடாதுன்னு 5ஆம் தேதின்னு மாற்றி கொடுத்தாரு ஓவியா பிறந்த தேதியை ஏன் மாற்றணும்னு நான் தான் 24ஆம் தேதின்னு கொடுத்தேன் என்ன கேக்குற உனக்கும் எனக்கும் தெரியாம எந்த விஷயமும் கிடையாது இல்ல கிடையாது நமக்குள்ள எந்த ஒளி மறைவு இல்ல இல்ல அப்புறம் ஏன் எனக்கு தெரியாம எப்படி நடந்தது உன்னை இந்த காம்பவுண்டுக்கு வர வச்சு என் கூட தங்க வச்சது உண்மை ஓவியா உன் குழந்தைங்கிறதும் உண்மை ஆனா உனக்கும் எனக்கும் எந்த ஒளி மறைவு இல்லைன்றது மட்டும் பொய்யா போச்சு ஓவியா 5ஆம் தேதி தான் பிறந்தான் நீ சொல்ற 24ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்தான் அவங்க சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மைனா என்கிட்ட ஏண்டா மறைச்ச எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அவங்க யாரு உண்மையான தாய்க்கு தாங்க குழந்தை என்னைக்கு பிறந்ததுன்னு தெரியும் இங்க வாரு முத்துக்குமாரு கர்ணக்கிழங்கு சேனக்கிழங்கு இப்படி எல்லா கிழங்குகளும் பூமிக்கு அடியிலதே விளையுது விளைஞ்சதுக்கு அப்புறம் பூமியை தோண்டிதே எடுக்கிறான் ஆனா சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் பூமியை உடைச்சுக்கிட்டு வெளியில வருது அந்த மாதிரி ஓம் விஷயமும் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு
பாக்கெட்ல 10 பீசா இல்ல இவ்வளவு பேசுறீங்க அடியில ட்ரவுசர் பையில வச்சிருக்கேன் மேல வச்சதா எடுத்துட்டு போறீவீலடா இன்ன நடக்க போறத பாரு எனக்கே இப்பதே தெரியுது ஏமா அந்த புள்ள ஓவியா சித்திர மாசத்தே பிறந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா தோ அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ முத்துக்குமார்தேயா ஆமா இங்க பார்ப்பா அந்த குழந்தைக்கு உன்னு இவுதே அம்மான்னு சொல்லு இல்ல இன்னாரதே அம்மான்னு சொல்லு முத்துக்குமார் ஓவியாவுக்கு அம்மா யாருன்னு சொல்லுப்பா சொல்லுப்பா கௌரி தான் அம்மாவா இல்ல வேற யாராவது அம்மாவா அவதான அம்மா சொல்லுப்பா சொல்லுப்பா எதுவும் பேசாம போனா இப்படிப்பா அம்மா யாரு சொல்லுப்பா ஓவியா எஸ் மேம் இது என்ன நீதா வாட் அது நானா ஆமா நானு கேட்டேன் 200% கைய நீட்டு சிஸ்டர் காலிங் பெல் அமுத்துங்க நீங்களா யாரு இது உங்க காம்பவுண்டா புது ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்களா உங்க பேரு தான் கௌரியா ஆமாங்க கார்டுக்காக அப்ளிகேஷன் எழுதி போட்டிருந்தீங்கல்ல ஓ ஆமா உங்க குடும்பத்துல எத்தனை பேரு மூணு பேர் மூணு பேர் யார் யாரு நான் என் வீட்டுக்காரர் என் பொண்ணு உங்க பேரு கௌரி உங்க வீட்டுக்காரர் பேரு முத்துக்குமார் உங்க பொண்ணு பேரு ஓவியா ஓவியா உன் பொண்ணா ஓவியா உன் பொண்ணா ஆமா மனுஷ நாய்வே ஓவியா உன் பொண்ணா ஆமா அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல ஏன் பொண்ணே ஏன் பொண்ணு சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும் ஓவியா உன் பொண்ணா ஓவியா ஓம் பொண்ணு தான் எரியற இந்த கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு
அக்னி சாட்சியா வச்சு சொல்றேன், ஓவியா என் பொண்ணுதான், என் பொண்ணுதான், என் பொண்ணுதான். நேமத்துகுமார், கௌரியா அடிச்சா கேக்கறக்கு ஆள் இல்லங்கறனால போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சியே, அது அடுத்தவங்க வீட்டு பொண்ணு, அடுத்தவங்க வீட்டு பொண்ணுங்கறனால கை நீட்டி அடிச்சியே, அதே உன்னோட பொண்ணுனா கை நீட்டி அடிச்சிருப்பியா? நீ அடிச்சதுல காய்ச்சல் நடுங்குறா, ஆஸ்பத்திரிக்கும் போகாம ஆளையும் காட்டி கொடுக்காம உன் குழந்தைக்காக அவ காம்பவுண்ட்ல அவளே கையேந்து நிக்கிறா. ஒரு நாளைக்கு உன் குழந்தைய 1000 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, ஏன் ஓவியா அம்மானு கூப்பிட மாட்டாளா? அவ அப்படி கூப்பிடணும்னு உனக்கு ஏண்டா தோணல? உன்னையும் ஓவியாவையும் பொறுத்த வரைக்கும் கௌரி ஒரு வானம் பார்த்த பூமி. சூரிய வெளிச்சமா இருந்தாலும் நிலா வெளிச்சமா இருந்தாலும் வெளிச்சம் விளையாடுது ஓவியா மேலதான். அநியாயத்தை பார்த்து ஒருத்தன் கோவம் வருதுன்னா அவன் என் நண்பன். இத்தனை நாளும் உன்ன நண்பனா தான் நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ ஒரு சுயநலக்காரன். என்னால இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ வந்த, இப்ப உன்னால இந்த காம்பவுண்ட் விட்டு நான் வெளியே போறேன். எப்ப நீ கௌரி ஏத்துக்கிறியோ அப்பதான் இந்த காம்பவுண்டுக்குள்ள நான் திரும்பி வருவேன். வர அடிச்சது உங்களுக்கு வலிச்சதா? இல்லம்மா. எனக்கு எல்லாமே இன்னிதாண்டா.
இனி இந்த காம்பவுண்ட்ல நாம இருக்க கூடாது. நாளைக்கு 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு பால் காச்ச வரோம். அம்மா வந்துருவோம். நாளைக்கு குடியும் வரோம். என்னாச்சுனே தெரியல. ஐயோ என்னாச்சுனே தெரியல. சீக்கிரம் ஆட்டோ எடு தம்பி. என் புள்ளைய காப்பாத்துப்பா. வாயெல்லாம் நிறைய தள்ளுது. ஐயோ வாயெல்லாம் நிற வருது. பூச்சி புள்ளி கடிச்சு. என்னாச்சுமா பண்ணுது? வாயில நிறைய எல்லாம் வருது. நான் தாவுமா தாவுமா இருக்கு. உள்ள போமா. நான் அசோகங்கள வர சொல்றேன். பறக்கறதுக்கு போல இருக்கு. मिल पूट उड़ी केट तुन ओरे कारण अंद गौरी और पोलिस रिमांड वा ना और रिमांड அந்த சுத்தி எனக்கு வேணும். நம்ம பண்ண போறது கடத்தல் நாயா கொலை இல்ல. ஓவியாவை கடத்திட்டு வர சொன்னது நான்தான். இந்த சங்கரலிங்கம் தான் கடத்திட்டு வர சொன்னா நீ சொல்லு. வேணும்னா டேப் எடுத்துக்கோ, டிவிடி எடுத்துக்கோ. அதுலயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறேன்யா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோ. வாங்கணும் கஸ்க்கு விசுவாசமா வேலை பார்க்கணும். சொல்றத கவனமா கேளு. முத்துக்குமார் குழந்தை எடுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு வருவான். எமர்ஜென்சி வார்டுக்குள்ள மொபைல் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி நீயே மொபைலை வாங்கி வைக்கிற. வாங்கி வச்சிட்டேன். சரி செல்போன் இந்த கொடுத்துட்டு போங்க. அவசரத்துல செல்போன் வீட்ல வச்சிட்டேன்மா. ஓவியா ஓவியா உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயி அடிபட்டுச்சுமா? எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சா? நம்ம நேரா ஹாஸ்பிடல் போய் உங்க அப்பாவை பாப்போம். சீக்கிரம் போங்க. இவ எதுக்கு குழந்தை ஆட்டோல ஏத்திட்டு போறா? ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு. என்னம்மா? ஹாஸ்பிடல் அந்த ரோட்ல இருக்கு. நீ ஏன் இந்த ரோட்ல குடிட்டு வந்த? அது 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 வேற வேற ஹாஸ்பிடல்ல உங்க அப்பா இருக்காரு. வா வண்டில ஏறி போலாம். ஏற மாட்டேன். வண்டில ஏறு ஓவியா. ஏற மாட்டேன்னா? ஏறன்றல்ல. ஏற முடியாது. யா ஏறன்றல்ல. ஏறணுமா? இரு. ஏற போற இல்லையா? ஓவியா இங்க உட்கார்ந்து வந்தாச்சு. போன வாங்கி வச்சல இமிடியட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவே. அவன் செல்லை எடுத்துட்டு வரலையா? வீட்லயே மறந்து வச்சிட்டானா? கடவுள் நல்லவங்க பக்கம் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஆளுங்க பக்கமும் இருக்கான். நேரா போய் அந்த குழந்தைக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு நம்மளே ஒரு பூவை வாங்கி வச்சிருவோம். இனி ஏதோ டேஞ்சர் இல்ல சார், நீங்க போலாம். ஓகே. ஓவியா ஓவியா நான் அப்பா வந்துமா. தம்பி தம்பி உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு தான ஜெகன் வந்து ஓவியாவை ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்கான். என்ன கடிபட்டிச்சனா? ஆமா அப்பா காப்பாத்துங்க. அப்பா அப்பா அப்பா
ஓவியாவுடைய கால் தடையும் இது வரைக்கும் இருக்கு. அது கண்ணாண்ட பக்கம் இல்லையே. அப்ப இதுக்குள்ள ஓவியா? ஓவியா? எவ்ரிதிங் ஓகே. ரீசார்ஜ் பண்ணிடலாம். அவங்கள எந்திரிச்சு உட்கார வச்சு உங்க கையால அந்த மருந்தை கொடுங்க. ஓகே. ஓவியா!
சொல்லாதீங்க. அப்படி சுடுதா இருந்தா முதல்ல என்ன சுடுங்க? சுடுதா இருந்தா முதல்ல என்ன சுடுங்க? சுடுதா இருந்தா முதல்ல என்ன சுடுங்க? என்ன சுடுங்க? பணம் தோத்து போற ஒரே இடம் பாசத்துக்கிட்ட தான். அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எல்லாம் இழந்து அனாதானமா ஏதோ ஒரு குழந்தைக்கு என் பையன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தாய் மாமன்னு எல்லா பந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். பார்வதி, அவனை பெத்ததுக்கு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. இனி கௌரியும் ஓவியாவும் நம்ம குடும்பம்தான். கருணைங்கிறது கடவுளை விட பெரிய விஷயம். அந்த கருணை எல்லாரோட மனசுலயும் இருக்கு. அதை சரியா பயன்படுத்தினா இந்த உலகத்துல யாருமே அநாதை கிடையாது.